என்னோட மோத முடியாது, என்ன தாங்கிக்க முடியாது. நான் சாவடிக்கிறவன், நான் சாவை அடிக்கிறவன், நான் அசுர, நான் மிருகண்டா, நான் அதை வேட்டையாடுற சிங்கண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டாக்டர் நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பர்கானா படத்தோட ரிவ்யூ வீடியோ தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட்டிங்ஸை செட் பண்ணிங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு நீங்களும் ஒரு லைக்கை போட்டுருங்க, கமெண்ட் இல்லை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த பர்கானா படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஹானா, ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் வெங்கடேசன். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்சர் இந்த மாதிரி படங்கள் எடுத்த ஒரு டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இவர். ஸோ இவர் லாஸ்ட்டாக வந்த படமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வச்சு கேட்குனா மான்சர் படம் தான். ஸோ இந்த படத்தில் கேஷன் குரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் ஐஸ்வர்யா ராஜேஷ், செல்வராகவன், ஐஸ்வர்யா டட்டா, ஜித்தன், ரமேஷ் மற்றும் அனுமோல் போன்றவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரகாஷ், பாபு அண்டு எஸ்ஆர் பிரபு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அண்ட் பேனர் கீழே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்சன் வெங்கடேசன், சங்கர் தாஸ் அண்டு ரஞ்சித் ரவீந்திரன் போன்றோர் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா மனுஷ்யாபுத்திரன், நெல்சன் வெங்கடேசன் அண்டு சங்கர் தாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபியார்னு பார்த்தீங்கன்னா கோகுல் பெனாய், எடிட்டர் பார்த்தீங்கன்னா விஜய் சபு ஜோசப், மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர், ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிவா சங்கர், லிரிக்ஸிஸ்ட் பார்த்தீங்கன்னா யுகபாரதி, விமா தேவி போன்றவர் இந்த படத்துக்கு லிரிக்ஸிஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ மற்றும் ப்ரொடக்ஷன் டீம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஹானா பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர முஸ்லீம் வீட்டில் இருக்க ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா கல்யாணமான பெண்மணி, குழந்தைங்களுக்காக தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறாங்க ஒரு கால் சென்டரில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாடர்ன் கேர்ள்ஸால் தன்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகி இந்த விர்ச்சுவல் அண்டு டெக்னாலஜி வேர்ல்டுக்குள்ளே மாட்டி அதில் வர பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியே வர்றாங்க. ஸோ அப்படிங்கிறதான் இந்த ஃபர்ஹானா படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இருக்க ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த ஃபர்ஹானான்ற படத்தில் ரீட் ரோடில் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல நல்ல ஸ்டோரிஸ் டிரைவர் ஜமுனா, இப்போ ரீசெண்டாக வந்த டார்க் காமெடி படமான சொப்பன சுந்தரி இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த ஃபர்ஹானா பார்த்தீங்கன்னா அதே லிஸ்ட்டில் கண்டிப்பாக இடம்பெறல சமந்தியில். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள் நல்லா வரவேற்கப்பட்டிருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஹானாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கவனத்தை இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஆர்டினரி மொத்தத்தில் உமன் பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் மாடர்ன் கேர்ள்ஸ் கூட போகும்போது அவங்க வேலை குடும்ப கஷ்டத்துக்காண்டி வேலைக்கு வர்றப்ப எப்படி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுது, அந்த மாடர்ன் வேர்ல்டு இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமாக எப்படி மாட்டிக்கிறாங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஹானா. ஸோ அவங்களோட ஆக்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கட்டும், அந்த ஐஸ்வர்யா டட்டா, செல்வராகவன் நம்ம சொல்லவே வேணாம், ஜிவிஎம்க்கு அடுத்து விஜய் சேதுவுக்கு அடுத்து இப்போ வர எல்லா தமிழ் சினிமாலையும் அதிக ஃபேசஸ் நம்ம யாரை பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள்னா அது செல்வராகவன் தான். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அவர் நடிப்பில் போய் பிச்சு எடுத்துட்டுருக்காருனே சொல்லலாம். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபாமன்ஸை தீயாக இறக்கியிருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஹானா படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு குட் ஃபிலிமாக ஃபீல் குட் மூவியாக இருக்கும் தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் பார்க்கலாம் இந்த ஃபர்ஹானா படத்தை. ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் பை.